next one is advent of the Islam. So here the Islamic state, especially the one ruled by the single religious and political leader, was known as the caliphate. Okay, so here advent of the Islam means the Islam peoples are அதாவது இஸ்லாம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இந்த பீரியட்லாம் வந்து என்ன பண்ணிருக்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் இஸ்லாம் இஸ் அ ரிலீஜியஸ் ஃபெய்த் ஒரிஜினேட்டட் அட் மெக்கா இன் அரேபியா. ஸோ திஸ் இஸ் ரிலீஜியஸ் ஃபெய்த் ஒரிஜினேட்டட் இன் வாட் விச் பிளேஸ் மெக்கா இன் அரேபியா. ஓகே, அண்ட் தென் த ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம் வாஸ் ப்ரொபெட் முகமத். ஸோ த இஸ்லாமோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா ப்ரொபெட் முகமத் அப்படின்றவங்க தான் ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபாலோவர்ஸ் ஆஃப் இஸ்லாம் ஆர் கால்ட் முஸ்லீம்ஸ். ஸோ த ஃபாலோவர்ஸ் ஆஃப் இஸ்லாம் இஸ் கால்ட் வாட் முஸ்லீம்ஸ். இஸ்லாம்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க என்னன்னு சொல்கிறாங்க, அது அவங்கள தான் வந்து முஸ்லீம்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இஸ்லாமிக் ஸ்டேட், எஸ்பெஷலி த ஒன் ரூல்ட் பை அ சிங்கிள் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர், வாஸ் நோன் அஸ் த காலிஃபேட். காலிஃப் மீன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ப்ரொபெட் முகமத். ஸோ சிங்கிள் பர்சன் ரூல்ட் பை அ சிங்கிள் பர்சன் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர் வாஸ் நோன் அஸ் த காலிஃபேட். ஓகே, ஸோ த காலிஃபேட் ரெப்ரசன்டேட் த ப்ரொபெட் முகமத். ஸோ ஹூ இஸ் த ப்ரொபெட் முகமத்? த ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம் இஸ் த ப்ரொபெட் முகமத். ஸோ த இஸ்லாம் ஃபவுண்டர் ஆஃப் த இஸ்லாம் முகமத் ப்ரொபெட் முகமத் இஸ் ஆல்சோ கால்ட் caliphate. Okay, and the next one is, and the two early caliphates were Umayyads and the Abbasids. So the two early caliphates were who? Umayyads and the Abbasids. Okay student, is this clear for you? Both Umayyads and Abbasids expand their rule separately by their conquests and by spreading their principles of Islam. So the both Umayyads and Abbasids also spread out the Islamic rules and regulations and conditions separately. Okay, so they are separately spread out the rules and regulations and principles of Islam. Is this clear for you student? And the next one is, in 8th century India the Arab presence appeared in the form of Muslims army in conquest of Sindh. So in the 8th century they are appeared in the Muslims form of Muslims army in the conquest of Sindh. Okay, and then so which century they are appeared in the form of Muslims? The 8th century they are appeared in the Arab presence appeared in the form of Muslims army. And then but their further expansion was made impossible by the kings of genetic plains and Deccan. So the and then the Islam peoples are Deccan, genetic plains and Deccan, they are impossible by the kings of and the மாதிரியான places la enna pannirukanga appadina avangala and samaya kolgigal and principles of islamics avanga enna pannirukanga spread out pannano further expansion pannano abindradhukaga ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் தென் பை த எண்ட் ஆஃப் த 9th சென்ச்சுரி வித் த டிக்ளைன் ஆஃப் த அப்பாசிட்ஸ் காலிஃபேட் த அரப் garrisons in India, the hills were through caliphs control that began to rule independently. And then 8th century their presence appeared in the Muslims army, and the 9th century the caliphates removed the Muslims. அதாவது இவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே இவங்க இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ they are free from the caliphate and they are independently think out and they are begun to rule the independently. Okay, so அதாவது 9th century ல முஸ்லீம்ஸ் என்ன பண்ணிக்காங்க, அந்த கேலிஃபேட்டுக்கு கீழே இல்லாமல் அவங்களால சுதந்திரமா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டர்க்கிஸ் கவர்னர் ஆலிஃப் டைகன் வாஸ் ஒன் அமங் த ஹூஸ் கேபிட்டல் ஆஃப் கஜினி அப்கானிஸ்தான். கஜினி இன் அப்கானிஸ்தான். இஸ் சக்சஸர் அண்ட் சன்னின்லா சபக் சின் வாண்ட் டு கான்கர் த இந்தியன் ஃப்ரம் நார்த் வெஸ்ட் பட் ஒன்லி சன் முகமது சக்சீட் இன் த எண்டோவர். ஸோ த டர்க்கிஸ் கவர்னர் ஆலிப் டைச்சின் வாஸ் அமாங் த ஹூஸ் கேபிட்டல் வாஸ் கஜினி. ஸோ தே ஆர் கேப்சர் த கஜினி. ஓகே, அண்ட் தென் த சக்சஸர் அவர் வந்து தன்னோட சன்னின்லா தான் கேப்சர் பண்ணி தருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. பட் ஃபைனலி ஹூ ஓன் த place? Okay, but son da enna panikanga, son oda name vandu Muhammad. Okay, son Muhammad succeed in the end over. Is this clear for you students? So the this topic is over. Next one, this topic is over. Next we will see in the next class. Okay, thank you students. So your homework is advent of Islam. This is your homework. Okay, thank you student.